ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இயற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வணவேற்கிறேன். கர்த்தாமே இம்மட்டுமாய் நம்ம நடத்தின விதங்களை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அம்மே, நிச்சயமாய் இந்த உவாச கூடுகையில் ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்மளை தாமே ஒரு இப்போ நம்ம பார்க்கும் பொழுது சர்வீஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாகனத்தையோ ஒரு மோட்டார் வாகனத்தை வந்து சர்வீஸ்க்கு விட்டுட்டு வரும்பொழுது அதனுடைய குறைபாடுகள்லாம் நீங்கி அது புதிய உத்வேகத்தோடு முன்னாடி செல்வதற்கு அந்த சர்வீஸ் தேவைப்படுது இல்லையா? அதே போல நாமும் அன்றைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார் என்பதில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, இந்த உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தையும் புதுப்பிக்கிறது, நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுகிறது, புதிய வித்வாகத்தோடு கூட முன்பாக செல்ல நமக்கு கர்த்தர் நம்மை உதவி செய்கிறார். நர்மையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பு போதகர் பாஸ்டர் கோகுல் அவர்களுக்காகவும், குடும்பத்துக்காகவும், சபையாக இருக்கிறவங்க அனைவருக்காகவும், அன்பு சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரதர் ரீகன், பிரதர் ஜோசப், இன்னும் மற்றும் அவருடைய சகோதரர் எல்லாவரையும் கர்த்தருடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம் ஒரு தேவனுடைய சிந்தைக்காக நம்முடைய வேதத்தை ரெண்டு கொரிந்தியர் 4:16 அதனுடைய 16 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16 அதனுடைய 16 வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அன்பு தகப்பனே, இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களிலே உடைய பிள்ளைகள் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தகப்பன மிக சோத்திரம் இந்த மாலை வழியிலும் கடந்து வந்திருக்கிறது அறிகிறீர். இந்த 2வது நாள் இந்த ஆண்டவரே மிக சோத்திர மாலை வழியிலே பிள்ளைகளோடு கூட பேச எத்தனைத்திருக்கிற இந்த காரியங்களே ஆண்டவரே அப்படின் மூலம் வெளிப்படுங்க. ஒரு சேர் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை புதுப்பிக்கிற, எங்களை கட்டுகிற ஆண்டுடைய சமூகத்தினராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் மேலும் பரிசுத்தாளுடைய அபிஷேகமும் நீர் விரும்புகிற மாற்றமே எங்களுடைய வாழ்க்கையில உளவாகும். இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒருவர் இந்த வசனத்தை வாசிப்போம். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இரண்டு பகுதிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறதாக இந்த வசனத்தின் மூலமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று அவுட்டர் மேன் அப்படிங்கிற புறமான மனுஷன். இந்த புறமான மனுஷன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தையும் இந்த உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையும் அது குறிக்கிறது. இன்னர் மேன் என்று சொல்லுகிற இந்த உள்ளான மனிதன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மறைவான வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஆனால் நமக்கு மறைவான வாழ்க்கை அதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய 2020 நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு பகுதி அது தன்னுடைய டியூட்டியை கரெக்டாக செய்து கொண்டு வந்தது. ஏன்னா அந்த புறம்பான மனிதன் அவன் என்ன பண்ணுகிறானா சொல்லுங்க, அழிந்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த புறம்பான மனிதன் தன்னுடைய அந்த இயற்கையினுடைய நீதிக்கு உட்பட்டு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வேலையை அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படின்னா உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, முட்டி வலியுது, காலையில் படுத்துட்டு நம்ம அப்படி தரையில் காலை வைக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சா தான் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும், முட்டி போட்டு முன்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியறதில்லை. இதெல்லாம் எதை காண்பிக்குது? அழிந்து கொண்டிருக்கிறோம், வயசாகுது அப்படிங்கிறத காண்பிக்குது இல்லையா? அப்போ இந்த வயசாகிறது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஆனால் இந்த புதிதாக்கப்படுது உள்ளான மனுஷனுடைய மாற்றம் அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது பரிசுத்தாவினுடைய துணையோடு நம்முடைய தீர்மானத்தின் மூலமாய் புதுப்பித்தால் ஒழிய நாம் அதில் எந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியாது. புறமான மனுஷன் அது ஆண்டவருடைய நியமத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தோல் சுருங்கும், நம்முடைய சரீரத்துக்கு பலவிதமான பலவீனங்கள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது. முன்ன மாடி என்ன பண்ண முடியல, மாடிப்படியெல்லாம் ஏற முடியறதில்ல, முன்ன மாடி மூச்சு முடிய முடியும். இதெல்லாம் எதை காண்பிக்குது? புறமான மனிதன் அழிந்து கொண்டே இருக்க, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
நாம தடுக்க நினைச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது. வேலை மருத்துவத்தினால சில காரியங்கள் தள்ளி போடலாமே ஒழிய அதை தடை பண்ணவே முடியாது. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த உள்ளான மனிதனானது டே பை டே அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் சொல்கிறது, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப இந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நிச்சயமாக இந்த வருஷத்துடைய கடைசியில இதை வந்து நம்ம வந்து ரிலைஸ் பண்றது இல்லதான் வந்து சீர்தூக்கி பார்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒன்றுதான். இந்த இல்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த புதுப்பித்தலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இல்லை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரத்திலே நாம் புதுப்பிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணல, முழுமையாய் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கல என்பதுதான் அர்த்தம். அப்ப அது புதுப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா 2020 எப்படி இருந்துச்சோ 2021 எந்த மாற்றமும் இருக்காது, இதை விட மோசமாக தான் கடந்து செல்லும். நான் பாஸ்டர் இப்படிப்பட்ட பாஸ்டர் அங்கிட்டு வந்துருக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்களுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஒருபோதும் ஆண்டவர் நம்ம என்ன மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறோம். அப்ப அந்த மாற்றத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாருங்க, நாளுக்கு நாள் இந்த டே பை டே, இது வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வந்து வர்றோம், வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு போறோம்னு கிடையாது. இந்த வருஷத்தினுடைய கடைசியில 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறது, நாளையும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. ஆல் ஆஃப் த சடன் ஈஸியா என்ன பண்ண முடியாது, மாற்றங்கள் ஏற்படாது. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். நீங்க கிரியேஷனை குறித்து சிந்திக்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் வந்து நினைச்சிருந்தாருன்னா, அந்த சுடக்கு போடுற நேரத்துல இந்த பூமியுடைய எல்லாவற்றையும் படைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பை ஆண்டவர் என்ன பண்றாரு, உருவாக்குகிறார். அந்த பூமியை பாருங்களேன் எப்படி இருந்தது. ஆதியாகமம் 1:1-2 ஒழுங்கின்மை, வெறுமை, இன்னொன்னு இருக்கு இருள். இந்த 3 காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து படைத்த பூமி, அது வந்து முதல்ல ஆதியிலே என்ன பண்ண ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே, அப்ப அந்த 2 வசனங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கிறது. அங்கதான் பிசாசுடைய வீழ்ச்சி நிமித்தமாய் இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் மாறிவிட்டது. அப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த பூமியை தூக்கி வீசிட்டு வேற ஒரு பூமி என்ன பண்ணிருக்கலாம், உருவாக்கிருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல, தன்னுடைய படைப்பை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்மளையும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுதுமே புதுப்பிக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப கரிசனம் உள்ளவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒழுங்கின்மையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வெறுமையாய் போனதா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய இருள் நாள் சூழப்பட்டு இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த புதுப்பிக்கிற ப்ராசஸ்ல பார்க்கிறோம், அந்த முதல் நாள் என்ன பண்ண ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. முதல் நாள் ஆண்டவர் செஞ்சது அது மட்டும்தான். அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் டே பை டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பினுடைய மாற்றத்தை அது செய்ய விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கலாம். மனுஷன் மாதிரி நமக்கு பணம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, திறமை இருக்கிறது என்பதற்காக, எல்லாம் கட 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 கடனை பண்ணி செய்து முடிக்கணும் நம்ம விரும்புறதை போல ஆண்டவருடைய சிந்தை அல்ல. ஏசியாவில் பார்க்கிற என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து பாருங்க நிதானமா செய்கிறவர். அப்ப அந்த ஒரு நாளுக்குரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தா போதும். அதான் சொன்னேன், ஒரே நிமிஷத்துல எல்லாம் நம்முடைய ஒரு நாள்ல இப்ப நம்ம வசனத்தை கேட்டு முடிச்சோடனே நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உடனே ஏற்படாது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுதுதான் நாளுக்கு நாள் இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணுகிறான், புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய மோர்டல் பாடி அப்படின்னு சொன்னா வெளியரங்கமான இந்த சரீரமானது வயதாய் கொண்டு இருக்கிறதோ, உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், நேரா ரிவேர்ஸ் அடிக்கணும். அப்படின்னா என்ன, அவன் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவனுடைய வசனத்தை கேட்பதும் தேவனை ஆராதிப்பதும், கடந்த வருஷத்தை விட இன்னும் அதிகமாய் நான் ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆராதிப்பதில் நான் முன்னேறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இன்னும் அழகா பாடணும் அப்படிங்கிறது இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமான உங்களுடைய சமூகத்தில் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் என்ன பண்ணிருக்கணும், இன்னும் அதிகம். 2019 விட இந்த 2020 வேத வாசிப்பில் என்ன பண்ணிருக்கணும், நம்ம
பெருகியிருக்க வேண்டும், ஜெபத்திலே பெருகியிருக்க வேண்டும், உபவாசத்திலே பெருகியிருக்க வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணியிருக்க வேண்டும், பெருகியிருக்க வேண்டும். இந்த மனச்சத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது என்ன, வெளியரங்கமாய் மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ப்ரோகிரஸ் இருக்கணும். இப்ப சபைன்னு சொன்னா அது வளரணும், இல்ல பாஸ்டர் நல்லா இந்த கார்ல போறாருன்னா இன்னொரு பெரிய கார்ல போகணும், பாஸ்டர்களுக்கு இந்த அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா விசுவாசிகளுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரோகிரஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அழிந்து போகிறதான அந்த உலகத்தினுடைய மாற்றத்தை அல்லது முன்னேற்றத்தை விரும்புகிற நம்ம அழியாத அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுவதில் எவ்வளவு அக்கறை உள்ளவராயாண்டு இருக்கிறார் தெரியுமா, நம்ம எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அதை மாற்ற விரும்பும் பொழுது அந்த முதல் நாள் என்ன பண்ணுகிறாரோ அதற்கு அந்த பூமி என்ன பண்ணுகணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். நாமும் ஒரு வசனத்தை நம்ம கேட்கிறோம், ஒரு வார்த்தையை கேட்கிறோம், எவ்வளோ பிரசனங்களை கேட்டிருக்கிறோம் இல்லையா, எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முழுமையா நம்ம ஆண்டவருடைய சமுதாயம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா, நினைச்சு பார்ப்போமே. என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன், இந்த வாசப்படியை விட்டு போனோடனே அப்படி எவ்வளவு நாட்கள் அந்த தீர்மானங்கள்லாம் பறக்க விட்டுருக்கிறோம் இல்லையா. அப்போ அப்போ அந்த கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து பிடிச்சு வச்சு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் மாறணும், இந்த வார்த்தையின்படி என்னை உருவாக்குங்கள் என்று சொன்ன வாஞ்சியும் தவனமாக இருக்கும் பொழுதுதான் அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுவதை நாம் உணர முடியும். ஆண்டுடைய சித்தம் இதுதான், நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஏதோ 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்து அடிந்து போகிறது அல்ல, அழியாத ஒரு ஆத்மாவு நித்திய ஜீவன் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணாரு, நம்மளை எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்மளை சுகமா வைக்கிறதுக்காக ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தாரு. எதற்காக வந்தார், தேவன் சொல்லுங்க நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தது எதற்காக, நாம் யாரும் கெட்டு போக கூடாம நித்திய ஜீவனை பெறும்படிக்காக. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெறும்படிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்றாரு, டெஸ்ட் கொடுக்கிறார், பல விதமான சோதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த சோதனைகளிலே ஜெயித்து நம்மை புதுப்பிக்க நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமிக்கு பாருங்க, அவர் வந்து கட்டளை இட்ட பொழுது உடனே என்ன பண்ணுச்சு, அது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. ஏன்னா அதற்கு செல்ஃப் வில் கிடையாது, சுயமா சிந்திச்சு அதை வந்து ரிபெல்லியஸ் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா இந்த சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்த படைப்பிலிருந்து அந்த நேர்கோட்டில இருந்து இன்னும் என்ன பண்ணல, மாறவே இல்லை. என்னைக்காவது சூரியன் லீவ் எடுத்திருக்குதா, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா உதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது இருக்க முடியுமா, ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில தான் ஓடணும். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அது என்ன பண்ணும், அந்த டைமுக்கு உதிக்கத்தான் செய்யும், அந்த நேரத்துல மறையத்தான் செய்யும். நட்சத்திரங்கள் இருக்கிறது எல்லாம் கீழ்படும், ஆனால் இவைகளில் எல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரோபோட் மாதிரி எல்லாம் அதனுடைய கிரியை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா மனிதனை ஆண்டவர் படைக்கும் பொழுது பாருங்க, நான் பூமியை படைக்கும் பொழுது பூமியை பார்க்கும் பொழுது அதற்கு செல்ஃப் வில் கிடையாது. ஆகவே ஆண்டவர் வார்த்தையை சொன்னோட என்ன பண்ணுகிறது, அது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சுய சித்தம் த சாய்ஸ் நம்முடைய கரங்களில் உண்டு. நம்ம வேணா கீழ்படியலாம், வேணலன்னா விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கீழ்படியாம போகலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கீழ்படியணுங்கிறத எல்லா சாய்ஸ் இருந்தாலுமே ஆண்டவரே இதை மறுப்பதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருந்தாலும் அந்த மறுக்காம ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடந்தீங்கன்னா அவருடைய இருதயத்தில் உன்னதமான இடத்தை நீங்களும் நானும் பெற முடியும். நிறைய வழியில நம்ம நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு தெரியும், ஆண்டவரே நான் இப்படி போகலாம் இல்லை நான் மீறி போகலாம், ஆண்டவரே நான் வந்து எந்த விதத்திலும் எனக்கு நீங்க சுய சித்தத்தை ஆண்டு கொடுத்து, அதனால தான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாய் படைத்திருக்கிறேன். இப்போ பிள்ளைகளே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ரோபோட் இருக்கு, அது கூப்பிட்டா வருது, போ சொன்னா போகுது, வந்து விளையாடனா விளையாடுது அப்படின்னா அதுல சந்தோஷப்பட முடியுமா, ஒருபோதும் பண்ண முடியாது. ஆனா அவங்க பெற்றெடுத்த பிள்ளையோ அல்லது வளர்ப்பு பிள்ளையோ ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது அது வந்து கூப்பிட்டா வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு கோவம் வருது. அதோடு கூட அதெல்லாம் தான் அந்த கீழ்படியாம எல்லாம் இருக்கும்பொழுதுதான் என்ன பண்ணுகிறது, நமக்கு அந்த பிள்ளை மேல பிரியம் வருகிறது. அது கீழ்படியும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், அது சேட்டை பண்ணும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிறோம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது, நாம் பிள்ளைகளை விரும்புகிறோம். அதே போல ஆண்டவர் நம்மை பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் அடைத்திருக்கிறாரே ஒழிய நாம் பிரியமான உள்ள ஏனோ தானோ என்பது அடைப்பது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு பரீட்சை கொடுக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, டே பை டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மளை பரீட்சிக்கிறார். அப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து அதை சந்திப்பதற்கும் நம்ம பார்க்கும் பொழுது சில சோதனைகளை பார்க்கும் பொழுது சில கட்டங்கள், ஏன்னா நீங்க எல்லாம் பெற்றோர் விசுவாசிங்க தானே, நான் அதை பேசுறேன். ஏன்னா போதகரை பத்தி தெரியும், அவருடைய உபதேசத்தை குறித்து தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து
பல நேரங்களில் ஒரு பரீட்சை அதை நம்ம கடந்து வந்த பிறகு நம்ம நினைப்போம், ஐயோ இப்படி நம்ம பேசியிருக்க கூடாது, நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி நான் நடந்திருக்க கூடாது, ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வரும். அப்ப என்ன, ஆண்டவர் பரீட்சையை கொடுத்தாரு, அந்த பரீட்சையில என்ன பண்ணிட்டோம், தோத்து போயிட்டோம்னு அர்த்தம். ஆனா பல நேரங்களில் நம்ம ஜெயிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை நமக்கு உண்டாகிறது, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரீட்சையை கொடுப்பார். இப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு வைப்பாங்க. திடீர்னு வந்தோடனே குட் மார்னிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு குட் நியூஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம், அப்படியே போயிரும், மனசுல உள்ளதெல்லாம் போயிரும், படிச்சதெல்லாம் மறந்து போயிரும். ஆனா எதுக்காக சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கும் பொழுது யாருக்கு தெரியுமா அது சர்ப்ரைஸாவே இருக்காது, டெய்லி படிக்கிற பிள்ளைகள், வெரி குட். ஆனா வருஷம் முழுவதும் படிக்காம இது மந்த்லி டெஸ்ட் ஹாஃப் இயர்லி குவார்டர்லி டேட் நிர்ணயிப்பாங்க, அப்ப அந்த டைம்ல படிச்சா மட்டும் போதும். ஆனா சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீ அப்டேட்டா இருந்தானா உனக்கு அது சர்ப்ரைஸ் இல்லை, உனக்கு அது சாதாரணமா எடுக்க முடியும். அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூக ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே உம்முடைய சோதனைக்கும் உம்முடைய பரீட்சைக்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு டெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில வரும், ஒரு சின்ன சோதனை வந்தாலும் சரி அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதற்காக, நம்மை புதுப்பிக்கும்படிக்காக. அந்த புதுப்பிதலுக்கு நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த 2020 எப்படி இருந்தோம், எந்த மாற்றமும் இல்லாத 2020க்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தனவே அழைக்கவில்லை, கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கவில்லை. எதற்காக, ஒரு ஆவிக்குரிய மகனாக மகளாக உன்னை அழைத்து அபிஷேகத்தை தந்து அவருடைய பிள்ளையாய் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். பரலோகத்தில் நினைவிலே நான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பழைய பாட்டிலே பலவிதமான கேரக்டர் இருக்கிறது, அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு கேரக்டரை பார்க்கும் பொழுது, அதாவது அவர் புதிய ஏற்பாட்டு கொள்கையில தான் வாழ்ந்தார், ஆனால் பழைய ஏற்பாட்டில வாழ்ந்தார். மோசையை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மோசையினுடைய காரியங்களை குறித்து என்னாகமோ 12 அதனுடைய 7-8 வசனங்கள் வாசிப்போம். என்னாகமோ என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், பேச எப்படி என்ன பண்ணீங்க, உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதல்ல. இந்த இடத்துல இந்த மிரியாமும் ஆரோனும், மோசேயினுடைய சகோதரா இருக்கிற மிரியாமும் ஆரோனும் அவர்களுக்கு விரோதமாய் அவன் கட்டிட்டு வந்த எத்தியோப்பிய பெண் நிமித்தமாக அங்கு பிரச்சனை வருகிறது. அவர்கள் பேசின பொழுது இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 6 வசனத்துல, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். அதாவது தரிசனத்துல வெளிப்படுத்த ஒரு தீர்க்க தரிசித்த ஆண்டவர் எப்படி பேசுவாரு, தரிசனத்தினாலும் சொப்பனத்தினாலும் பேசுவார். ஆனால் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் என்ன பண்ணல, மறைமுகமாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அப்ப அந்த மோசைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த இடம் வித்தியாசமானது, அவன் தீர்க்க தரிசியை விட மேலானவனாக ஆண்டவர் பார்த்தார். அதற்காக நிறைய தியாகங்களை மோசே செய்தார் என்பதை நாம் மறந்து போயிடவே கூடாது. நிறைய டெஸ்ட், நிறைய பரீட்சைக்குள்ளாய் அவன் கடந்து சென்றது நிமித்தமாக தான், பலவிதமான தியாகங்களை அவன் செய்தது நிமித்தமாக தான் ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய, முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியை பெற்றான். இன்னைக்கு சாதாரணமான ஒரு நபராக நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. ஏன்னா இன்னொரு வசனம் உண்டு, சகரியாவில் 3 அவருடைய 6-7 வசனங்களை வாசிங்க. சகரியா 3:6-7 நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இருக்கிறவனுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நல்ல ஆண்டவர் பரலோகத்துல இருந்து சொல்றாரு, நீ என் வழிகளை என்னுடைய கட்டளையின்படி நடந்தா இங்கே நிற்கிறவர்களிடத்திலே உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு இடத்தை நான் உண்டு பண்ணுவேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் அது போதும், திரும்பி கொடுங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என் வசனத்தின்படி நடந்தா, என் கட்டளையின்படி நீ நடந்தேன்னு சொன்னா நீ எப்ப வேணாலும் என் இடத்துக்கு வரலாம். அதை சொல்ல, இங்கே நிற்கிறவர் இடத்துல உனக்கு என்ன பண்ணுவேன்,
அப்படினா என்ன, எப்ப வேணாலும் பர்மிஷன் இல்லாம என்ன பண்ணலாம். இந்த யோசுவா வருவதை போல இதே ஒரு ஸ்தானத்தை யாருக்கு ஆண்டு கொடுக்கிறார், மோசேக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கிற இப்போ நம்ம ஒரு கலெக்டர்னு வச்சுங்களேன், இப்போ கலெக்டர்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸ், நம்ம பாஸ்டர் கோகுல் ரொம்ப க்ளோஸ்னு வச்சுங்க. அவர் சொல்றார், நீங்க எந்த ராத்திரினாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன பிரச்சனை அடுத்த நிமிஷம் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு செக்யூர், ஒரு பாதுகாப்பை நமக்கு குறிக்கிறது இல்லையா. அவங்களுக்கெல்லாம் அதிகாரத்துக்கு ஒரு எல்லை உண்டு, அவங்க சாதாரண மனுஷர்கள் தான். ஆனாலும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை என்ன பண்ணாரு, எந்த நிமிஷம் வேணாலும் நீங்க வரலாம், எந்த நிமிஷம் வேணாலும் என் கதவை நீங்க தட்டலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது. ஆனா சர்வ வல்லவர் சொல்றாரு, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் சொல்கிறாரு, நீ எப்ப வேணாலும் என் இடத்துக்கு வருவதற்கு நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எவ்வளவு நல்லவர் தெரியுமா, நீங்க அவங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போதகர் இருக்கிறார், அவர் தகப்பன், உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்கிட்ட நம்ம சொல்லி ஜெபம் பண்ணு கண்டிப்பா. ஆனா நீங்க தனிமையா இருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கைவிடப்பட்டதான சூழ்நிலை உணரும் பொழுது, நீங்க யாரும் இல்லை என்று சொன்ன உணர்வு நம்முடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்படும் பொழுது நீங்க ஏசப்பா சொல்றாரு, நீ எப்ப வேணாலும் என்கிட்ட நீ ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. மத்தவங்களை போல அவங்க கேர் ஆஃப்ல இவங்க கேர் ஆஃப்ல நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ரெக்கமெண்டேஷன் வேணாம், நீ எப்ப வேணாலும் என் சமூகத்துல வரலாம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் அதுதான் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கும்னு சொன்னா நம்ம யார் அசைக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்னத்தை செய்வான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் போராட்டம் வரட்டும், என்ன வேணாலும் பிரச்சனைகள் வரட்டும், நமக்கு என்ன வேணாலும் எதிர்ப்பு வரட்டும், ஆனா நம்முடைய கூப்பிடுற சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு அருமைநாதர் எப்பொழுதுமே காத்திருக்கிறோம். அப்பா எவ்வளவு பிஸியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், தன்னுடைய மகன் வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு இல்லையா. அதே போல நம்முடைய ஆண்டவர் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் கூட, அந்த மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவி அவனுக்கு இருந்தது. மோசை நம்ம சாதா நிறைய அவர்களும் தவறின வருதல் தான், நிறைய மிஸ்டேக் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், சாதாரணமானவன் இல்லை மோசை, அவன் வந்து எனக்கு விசேஷமானது, என் முகத்துக்கு முகமாய் பேசுகிறவன், நான் பிரத்யட்சமாய் அவனோடு கூட பேசுகிறேன். அந்த ஒரு இடத்தை ஆண்டவருடைய இருதயத்தில் பெற்றவன் தான் மோசை. அதற்காக நிறைய தியாகம் பண்ணியிருந்தான். வசனத்தை வாசிப்போம், எபிரேயர் 11:24 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:24 வசனம், சிந்திக்கும் பொழுது மோசே அவர் வந்து அவருடைய பிறப்பதெல்லாம் வந்து அப்போ அவருடைய பிறப்பை குறித்து நமக்கு தெரியும், என்ன நடந்தது அப்படிலாம் தெரியும். அவர் வந்து ஒரு 7-8 வயசுல ஒரு வேலை பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். ஏன்னா அவங்க 3 மாசம் கூட மறைத்து வைக்க முடியல, அவங்க அம்மா நைல் நதியில விடுறாங்க. பார்வோனுடைய குமாரத்தினுடைய கரங்களில மோசே கிடைக்கிறார். அதற்கப்புறம் மிரியாம் அதுக்கு பின்னாடியே போய் பார்த்த பிறகு அந்த எபிரேய குழந்தைன்னு இந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்போ அவன் சொல்றாரு, இவளுக்கு பால் கொடுக்கும்படியாய் நான் ஒரு எபிரேய ஸ்திரியை கூட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி, ஓகே கூட்டு வா அப்படின்னோட சொந்த அம்மாவே என்ன பண்றாங்க, கூட்டி வருகிறதை பார்க்கிறோம். அவள் வந்து சரி நீ எடுத்து போய் எனக்காக என்ன பண்ணு வளர்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும், பிறந்த 3 மாசத்துலயே அம்மாவுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தா மோசை அவனை வளர்க்கறதுக்கு. 3 மாசத்துல இருந்து என்ன, எங்க இருந்து சம்பளம் வருது, அரண்மனையில இருந்து சம்பளம் வருது. என்ன கவனிக்கும், அவன் 7-8 வயசு வரை எனக்காக வளர்த்துவார் என்று சொன்ன பொழுது வீட்டுல போய் அந்த அம்மா வளர்க்கிறாங்க. அந்த 7-8 வருஷங்களும் நல்ல கவனிக்கணும், தாய்மார் மிக முக்கியம். அந்த விசுவாசத்தை அவனுக்கு ஊட்டி ஊட்டி விட, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் என் பிள்ளை என் கரங்களை என்ன பண்ணிடுவான், அரண்மனைக்கு போயிடுவான். அரண்மனையில என்னென்னமோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுக்கு உகந்த காரியம் ஒண்ணுமே அந்த அரண்மனையில இல்லை. எது அது, எகிப்தினுடைய அரண்மனை. எகிப்து அன்றைக்கு சர்வ வல்லமை நிறைந்த, எல்லா நாகரிகத்தாலும் சர்வ வல்லமையால் நிறைந்ததான ஒரு இடம் தான் எகிப்து தேசம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளை என் கரங்கள்ல இருக்கிறது கொஞ்ச நாள்தான். அதற்குள்ள அவனுக்கு என்ன தரம் ஊட்டணும், விசுவாசத்தை நான் ஊட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மாரும் அதை நம்ம நினைக்க வேண்டும். அதே போலதான் தீமோத்தியும் கூட, அவங்க அப்பா ஒரு ரோமன், ஆனா இந்த தீமோத்தியினுடைய அம்மா பாட்டி என்ன பண்றாரு, பாட்டியின் மூலமாய் வந்த விசுவாசத்தை அதனுடைய ஐனிக்கையாளுக்கு இருக்குது. அப்புறம் வந்து இந்த அம்மாவுக்கு அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க.
அது நிமித்தமாய் அவனுடைய ஆண்டவருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி தீமோத்தி குறித்து சர்ட்டிஃபிகேட் கொடுக்கிறார். காரணம் அவனுடைய தாயினுடைய வளர்ப்பு. அதே போல நம்முடைய கரங்களில் பிள்ளைகள் எவ்வளவு நாட்கள் இருப்பார் என்று தெரியாது. ஆகவே அந்த பிள்ளைகளை விசுவாசத்திலே ஊன்றி நடத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் வந்து மூன்று தீர்மானங்கள் எடுத்தான். மிக மிக முக்கியமான மூன்று தீர்மானங்கள். 24 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பிரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஆமென். இங்க நல்லா கவனிக்கணும். பார்வனுடைய குமாரத்தியினுடைய மகன் என்கிறதான பொசிஷன். இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா ஸ்டேட்டினுடைய அதிபருடைய மகன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு சமமானதுதான் அன்றைக்கு பார்வோனுடைய குமாரத்தி. அப்போ அந்த குமாரத்தியினுடைய மகன் என்றதான பதவி. ஏன்னா அவன் தான் வளர்த்து வர்றான். அவன் அரண்மனையில வளர்க்கிற 7-8 வயசுல போனவன் இப்ப நல்லா வளர்ந்து 40 வயதாகிவிட்ட நல்ல வாலிபனாயிருக்கிறார். அவன் என்ன பண்றானா, இவ்வளோ சர்வ அதிகாரம் படைத்த எகிப்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியா இருக்கிற இப்ப பார்வனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்வனை இறந்த பிறகு இவனுக்கு தான் என்ன பண்ணிருக்கணும், அந்த எகிப்தினுடைய முழு ஆளுமை இவனுக்கு தான் வரும். ஆனால் என்ன பண்றானா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வனுடைய குமாரத்தி ஆனால் விசுவாசத்திற்காக மோசே விட்டதை போல அவன் வாலிபத்தில் எடுத்த தீர்மானம் அவன் அந்த அளவுக்கு இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளோ பேர் பரிசுத்தவான்கள். கடந்த நாட்களில் கடந்த நூற்றாண்டில் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறந்தவர்கள் உண்டு. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறக்க முன்வந்தால் அதனுடைய மேன்மை மேலானது. இந்த உலகத்துல ஒருவேளை நாம் அதை பார்க்கலனாலும் ஆண்டவருடைய உள்ளத்துல மிக முக்கியமான இடத்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்ப வேணாலும் என் சமூகத்துல வரலாம். காரணம் என்னன்னா, எனக்காக நீ எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தாய். நிச்சயமாய் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அது நமக்கு இழப்பே கிடையாது. கிறிஸ்துவுக்காக நம்ம எதை இழந்தோமோ அது இழப்பே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு ஆதாயம் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஒரு உபத்திரவத்தை சந்திக்கிறோமா, கிறிஸ்துவுக்காக ஒரு அவமானத்தை சந்திக்கிறோமா, இதெல்லாம் கிரெடிட்டுங்க. ஒருபோதும் அது அவமானமாகவோ அல்லது உபத்திரவமாகவோ நினைக்க கூடாது. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது பொக்கிஷமாய் சேருகிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் மிகப்பெரிய ஒரு பதவி இருந்தாலும் கூட இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் விட்டு கொடுத்ததை போல மோசே அவ்வளோ பெரிய பதவி என்ன பண்ணார், முதலாவது விட்டு கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய கனம், உலகத்தினுடைய மகிமை, உலகத்தினுடைய அந்த மேன்மை ஒன்று எனக்கு வேண்டாம் என்பதை விட்டு கொடுத்தான். அடுத்த வாசிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன பண்ணா, இந்த உலகத்தினுடைய பிளஷர், அநித்தியமான பாவ சந்தோஷம். இந்த ஒரே ஒரு வசனம் தான் நல்ல குடிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துல கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ற வசனம் நல்லா கவனிக்கணும். சில சந்தோஷங்கள், அதாவது அது வந்து நீடித்திருக்கும் சந்தோஷம் இல்லை, அநித்தியமானது சந்தோஷமே இல்லைன்னு அல்ல. நீ தவறான காரியத்தை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது அது கொஞ்சம் சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கும். ஆனால் அது நிலைவரம் அல்ல, அநித்தியமானது, அது நிலைவரபட்சமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தான் நிலையானது என்பதை உணர்த்துகிற வசனம். பார்க்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன பண்றான்னா, அவன் என்ன பண்றான், வெறுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, தேவனுடைய ஜனங்களை என்ன பண்றா, அநித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே என்ன பண்ணானா, தெரிந்து கொண்டான். அப்ப பாருங்க, அந்த பார்வோன் அந்த அரண்மனையில அவன் நினைச்சிருந்தா எந்த பாவத்தை வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரு கிடையாது. அவனை வந்து துணிகரமா இருக்கு. அவன் வந்து யாரு, பார்வோன் குமாரத்தினுடைய மகன். அவனை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. அவனுடைய சகோதரர்லாம் யாங்க இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த கேள்வியும் என்ன பண்ணிட முடியாது, கேட்டுட முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தவனா இருந்தான். பாவம் செய்யக்கூடிய ஒரு முறை நாங்கள் காலேஜில் இருக்கும்பொழுதும் ஒரு சகோதரன் பிரசங்கம் பண்ணார். நாங்கெல்லாம் நம்மெல்லாம் நீதிமானா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாதனால அப்படின்னா. உண்மையிலே உண்மைதான். ஏன்னா பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்,
நீதிமானா இருக்கிறோம், ஆனா நம்முடைய நிலை அல்ல. பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் நாம் நீதிமானா அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியோடு கூட நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பார்க்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது யோசிப்பும் அப்படிதான் இருந்தார் இல்லையா. யோசிப்பை பார்க்கும் பொழுது வாலிபன் இல்லையா, அவருடைய சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்படுகிறான். அவன் வர்றான் அந்த போத்திப்பாளுடைய வீட்டுல இருக்கும் பொழுது அவனுடைய வீடு வந்து இந்த அந்த எகிப்திலிருந்து 400 கிலோமீட்டர் தூரம் காணான். அங்கதான் வந்து யாக்கோபு இருக்கிறாரு, அவனுடைய சகோதரர் இருக்கிறாங்க. இவனை வித்தாச்சு நமக்கு தெரியும் இல்லையா. அவன் வந்து நினைச்சிருந்தானா என்ன பண்ணிருக்கலாம், யாருமே அவனை பார்க்க கிடையாது, சபை விசுவாசிகள் யாருமே கிடையாது, பைபிள் அவன் கையில கிடையாது, கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க வீட்டுக்காரர் யாருமே கிடையாது. இளம் வாலிபன் அவன் நினைச்சிருந்தா அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவன் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா என்ன சொன்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி. அப்ப நினைக்கிறான் பல நேரங்களில் நம்ம வந்து சூழ்நிலைகளை நம்ம வந்து பிளேம் பண்றோம். ஏன்னா ஆண்டவரே ஏன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க வாழ்க்கையில அனுமதிச்சீங்க, அதனாலதான் நான் விழுந்து போயிட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம், பிளேம் பண்ணுவோம். பல நேரங்களில் ஆண்டவரை நம்ம பிளேம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேரம் நான் போனதுனாலதான் நான் விழுந்துட்டேன், இந்த சூழ்நிலையை என் வாழ்க்கையில என்ன பண்ணிக்க வேண்டாம், அனுமதிச்சு நாம இருந்து நான் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேனே. அப்ப எப்ப பரீட்சை நடக்கும், இதெல்லாம் தான் பரீட்சை. அந்த சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றாலும் நீ ஆண்டவருக்காக நிற்கிறாயா என்பதை பார்க்கிறது தான் பரீட்சை. நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரீட்சையில் என்ன பண்ணணும், கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அழிந்து போகிற பொன் 7 முறைக்கு மேல அந்த அக்னியால் சோதிக்கப்படும் என்று சொன்னால் அழியாத உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு சோதிக்கப்பட வேண்டும். சாதாரணமா பரலோகத்திலேயோ அவருடைய சமூகத்திலேயோ போய் நின்ற முடியாது. இந்த விதமான நம்முடைய சாய்ஸ், எல்லா விதமான தேர்ந்தெடுத்தலையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுவதற்காக காத்திருக்க வேண்டும். பாருங்க அந்த யோசேப்பு அவருடைய வாலிப வயசு, அவன் வந்து யாரையும் பிளேம் பண்ணல. ஆண்டவரே என்னுடைய சகோதரெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டாச்சு, எங்க அம்மா விட்டு பிரிச்சுட்டீங்க, நான் இங்க வந்து தனியா இருக்கிறேன் அப்படின்னு நான் சரி என் விருப்பம் போல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொன்னான், என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் நிலை நின்றனாலதான் 30வது வயசுல அந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய 2வது அதிபதியாக அவன் மாறினான். அவனை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து தனிமையா இருக்கும் பொழுது பாவம் செய்ய சந்தர்ப்பம் வருது, வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நம்ம சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக இதை நான் எப்படி செய்வேன், ஆண்டவருக்கு முன்பாக அதை எப்படி நான் பார்ப்பேன், ஆண்டவருக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் பேசுவது எப்படி என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஞானமே ஆரம்பிக்கிறது எங்க, கர்த்தருடைய பயத்துலதான். அந்த ஞானம் இருக்கும் சொன்னால் ஒருபோது நம்ம பாவம் செய்ய துணிய மாட்டோம். மோசேயுடைய சம்பவத்துக்கு வருவோம். அப்ப என்ன பண்ணும் பொழுது அவன் வந்து அவன் நினைச்சிருந்தா அவன் பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணல, அந்த அரண்மனையில அவன் என்ன பண்ண முடியல. ஏன்னா அரண்மனையில பார்க்கும் பொழுது ஒரு ராஜகுமாரன் என்ன வேணாலும் பண்றான். அங்க பழைய காலத்துல கதை இல்லாம அந்த புறம் இருக்கும், என்ன வேணுமா காரியம் வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் போலாம். ஆனால் அவன் செய்யாமல் என்ன பண்றானா, தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். அடுத்த வருஷத்து வாசி 26, இவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அமேன் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அமேன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று. மூன்றாவதாக நல்ல கவனிக்கணும், முதலாவது என்ன பண்ணா பாவ சந்தோஷத்தை என்ன பண்ண, முதல்ல அதாவது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ற மேன்மையை உதறித்தள்ளினான் வாலிபன். நல்ல கவனிக்கணும், இதெல்லாம் யாரும் சொல்லாமே அவன் செஞ்சது. ரெண்டாவது என்ன பண்ணா, பாவ அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தூக்கி வீசினா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எகிப்தினுடைய பொக்கிஷங்களை என்ன பண்ணா, உதறி தள்ளினான் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும், எகிப்தினுடைய பொக்கிஷம் என்னும் பொழுது அவனுக்கு சேர வேண்டிய உரிமைதான் அதெல்லாம். ஏன்னா இவன் யாரு, பார்வனுடைய பேரனாய் வளருகிறான். இதை வந்து இவன் போராட வேண்டிய கேட்டில் கோர்ட்ல கேஸ் போட்டு எனக்கு அது கிடைக்கணும் இதுக்கெல்லாம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கால் கீழே இருக்குது எல்லாம். ஆனால் அதை என்ன பண்ணா, எல்லாவற்றையும் தூக்கிவிட்டான். ஏதோ சாதாரணமா ஒரு சொத்தோ சுகமோ கிடையாது, அந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களும் என்னுடைய காலு கீழே இருந்தாலும் அதை தூக்கி வீசினான் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளோட கஷ்டத்தை அனுபவிப்பார். இன்னைக்கு விசுவாசிகளுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் கோர்ட்டு கேஸ், சகோதரன் மத்தியில அடி தடி, இப்படி நிறைய காரியங்களே கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அழிந்து போகிற காரியம் நியமா நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியது, கிடைக்கலனாலும் கூட அதை கிறிஸ்துவுக்காக, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒருவேளை உன்னுடைய சகோதரனை வஞ்சிக்கிறாங்க, உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏன் அதை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வர்றதில்லை. அந்த சொத்தை வச்சு சுக வச்சு அந்த சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் வச்சுமா நம்ம வந்து கோட்டை கட்டிட்டு போறோம்.
இங்கே இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிடைக்குதா கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஏன் அவர்களுக்காக சண்டை போட்டு அடி தட்டி பண்ணி கோர்ட்டு கேஸ் இந்த பகையை வளர்த்துக் கொள்வது மிகப்பெரிய கேவலம் என்கிற, ஏன்னா நமக்கு வைத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நம்ம உணராதனாலதான் அழிந்து போகிற பொக்கிஷத்திற்காக இந்த உலகத்தினுடைய ஆஸ்திக்காக நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் அதை நாம் பிரியமான முன் வைக்கவே கூடாது. கிடைக்குதா ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா கிடைக்காது, அவ்வளவுதான். ஆண்டவர் விரும்பினாமே நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் என்ன பண்ண இல்லைன்னா நம்ம திறந்தால் நீர் திறந்தால் அடைப்பவன் யாருக்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? ஒரு மனுஷன் உங்களுக்கு திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை யாரு அடைக்க முடியும்? ஆண்டவர் ஒருவனும் திறக்க கூடாதபடி அடைக்கிறவரும் ஒருவனும் அடைக்க கூடாதபடி திறக்கிறோம். அந்த வசனத்தையும் அந்த வார்த்தையும் அந்த சர்வபலனை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதற்காக நம்ம கவலைப்படணும் என்கிறேன். அப்போ இந்த மோசையை குறித்து பார்க்கும்பொழுது அவருடைய கால்கீழே எல்லாம் இருந்தாலும் கூட நல்ல முடியணும் அந்த பாருங்க, உலக கனம் உலக இன்பம் உலக ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் வெறுத்தான். அதுதான் ஒன்னு யோவான் 2:16 வசனத்துல யோவான் சொல்லுகிறார். வாசிங்க ஒன்னு யோவான் 2:16 வசனம். ஜீவனத்தின் பெருமை, நான் யார் தெரியுமா? நான் இன்னாருடைய இன்ன குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன், இது எல்லாம் குப்பைக்கு சமம். இந்த பெருமையும் இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ நமக்கு தருகிற இந்த பரீட்சையில எல்லாம் இதை நாம் ஜெயிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவாரு, மிகப்பெரிய அழியாத ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ரினியூவிங் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டும். பாருங்க இந்த வசனத்தை, இந்த 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது 26 வசனத்தை வாசிங்க. இனிவரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்தான். யாரை குறித்து? மேசியாவை குறிக்கிறது. ஆண்டவர் வருவார் என்பதான ரட்சிப்பையும் ஆண்டவர் அந்த உலகத்திலே எனக்கு கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு எங்க இருந்தது? ஆண்டவர் மேல இருந்தது. மேசியா இனி வரும் பலன் எது? மேசியா வருவார் அப்படின்றதுக்காக அந்த மேசியா தான் என்னுடைய பொக்கிஷம், அவர் தான் என்னுடைய சொத்து, அவர் தான் என்னுடைய ஆஸ்தி என்பதற்காக அந்த மேல் இதுவரை பார்த்தது கிடையாது. எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆதியாகமத்திலேயே அவருடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரப்போகிறார் என்பதை இந்த மோசே அதை உணர்ந்ததால. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்திருப்பா? அவங்க அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த அவன் மனதுக்குள்ளே ஆழமாய் பதிந்ததுனாலே அவருக்கு முன்பாக இந்த பூமியில் உள்ள எதுவுமே எனக்கு மேன்மையானது இல்லை என்பதை தூக்கி வீசினான் மோசே. இதனாலதான் ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே மிக முக்கியமான இடத்தை மோசே கொடுத்திருந்தார். பிரியமானவர்கள், ஆண்டவர் நாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது என்ன என்பதை பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதைதான் செஞ்சார். நிறைய பாடுகளை இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக அவர் வந்தார். பாளையத்திற்கு புறம்பே நமக்காக பாடுகளை கஷ்டங்களை அனுபவிப்பதற்கான காரணம் என்ன? நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட சேர வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்கள் கர்த்தர் விரும்புகிற அந்த இடத்தை நாம் அடைவது மிகப்பெரிய பாக்கியம். இவனும் பாருங்க, நான் பார்க்கும் பொழுது உபாகமம் 34:12 வாசிங்க. ஒரு தீர்க்க தரிசியும் அப்புறம் இஸ்ரவேலிலே எழும்பினதே இல்லையா? பாருங்க, மோசே கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட பாருங்க நல்லா முடியணும், இவ்வளவு பெரிய சமர்ப்பணம் உள்ளதான மோசேயும் கூட அவன் என்ன பண்ணா, அந்த 40 வயசுல யாருடைய தூண்டுதல் இல்லாமல் ஆண்டவருக்கு அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட முன் வந்தாலும் கூட அவனும் இன்னும் உடைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆண்டவர் அவனை பயன்படுத்தணும்னு சொன்னா மோசே, மோசே என்ன வயசு? 40 வயசு. ஆனால் இந்த திறமையோடு கூட நீ என்ன பண்ண முடியாது, என்னுடைய ஜனங்களை விடுவிக்க முடியாது. அப்ப பாருங்க இந்த பேசிக் குவாலிட்டி அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம், இதே நமக்கு பெருசா தெரியுது. ஆனா ஆண்டவருடைய பார்த்துல இன்னும் என்ன இல்ல, யூ ஆர் பிகினர், நீ இன்னும் கிண்டர் கார்டன்ல தான் இருக்கிற. அப்ப அவருடைய ஸ்டாண்டர்டும் நம்முடைய ஸ்டாண்டர்டும் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்ப நினைச்சு பார்க்கணும். அப்ப இன்னும் அவன் உடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. காரணம் என்னன்னா,
ஆண்டவர் வந்து மோசேயிலிருந்து எதை மாற்ற விரும்பினார் என்று சொன்னால், எகிப்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் அவனுடைய மனதில் இருந்து அவனுடைய சரீரத்தில் இருந்து ஆண்டவர் எடுத்துப்பட விரும்பினார். நீங்க வாசிக்கும் பொழுது, ஏன்னா அவன் வந்து எப்படிப்பட்ட ட்ரைனிங் பெற்றிருந்தான், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரைனிங், ஏன்னா 40 வயசு ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ட்ரைனிங் அவன் பெற்றிருப்பார் இல்லையா. அவர் வந்து அங்க பார்க்கும் பொழுது பிரமீடு அந்த நாட்டில் தான் கட்டப்பட்டது, அந்த பிரமீடை கட்டுகிறதான அந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கும் உலகம் வியந்து பார்க்கிற ஒரு கட்டட அமைப்பு தான் அந்த பிரமீடு என்று சொல்லுவது. உலக அதிசயங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது அந்த நாட்டில கட்டப்பட்டதான காரியம். அதை பார்க்கும் பொழுது இந்த அவன் வந்து இவன் இவ்வளோ பெரிய மதிப்பீடு இல்லைன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு கலை நயமெல்லாம் பார்த்தவன், இவ்வளோ ஒரு திறமை உள்ளவன், நீ என் ஜனங்களை நடத்துவதற்கு இந்த தகுதி எனக்கு வேண்டாம் அன்று சொன்னாரு. நீ என்ன பண்ணணும், ஆடுகளை மேய்ச்சி முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோ. எங்க இருக்கிறான், உன்னதமான ட்ரைனிங் பெற்றதான மோசே, இந்த திறமையோடைய ஜனங்களை நடத்துவதற்கு நீ வேண்டாம், நீ எங்க வரணும், ஆட முதலாவது மேய்ச்சி என்னென்ன ட்ரைனிங் இடறான்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா மனுஷ முறைமையை விட ஆண்டருடைய ட்ரைனிங் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா நீங்க பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதோ வாலிப பிள்ளைகள் முன் வந்தாங்கன்னா, முதல்ல நம்ம என்ன போவோம், முதல்ல நல்ல பைபிள் ஸ்கூல்ல போய் நீ படிக்கணும். நாங்கெல்லாம் பைபிள் ஸ்கூல்ல தான் படித்தோம். அப்படி இருந்தாலும் கூட பைபிள் ஸ்கூல்ல படித்தது அதை எதையாவது நாங்க வந்து இந்த பிராக்டிக்கல்ல வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்படிதான பாஸ்டர், ஒன்றும் கிடையாது. நாங்க ஏதோ படிச்சு சர்டிபிகேட் வாங்கினமே ஒழிய அதை வந்து இந்த சபையினுடைய நடத்துகிற இந்த விசுவாசிகளை நடத்துகிற எதையாவது ஒரு முறையை உட்புத்துறாங்க ஒண்ணுமே நடக்காது. ஆண்டருடைய சமூகத்துல நல்லா கவனிக்கணும், ஆண்டருடைய ட்ரைனிங்கே வித்தியாசமானது. ஏன்னா நம்ம பாருங்க, ஏன்னா அவன் வந்து என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு அவன் வந்து ஒரு ஜீரோ லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவன் ஆடு மேய்ச்சா தான் இவன் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நடத்துறாரு. இவன் சாதாரண நபர் கிடையாது. நீங்க அப்போஸ்தலனுடைய புத்தகம் 7:22 வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனுடைய 7:22 இங்கே ஸ்தேவான் அவர் பிரசங்கம் பண்றதுல இங்கே மோசேயை குறித்து குறிப்பிடுகிறார். மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்ப எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களும் இந்த பெஸ்ட் ட்ரைனிங். இப்போதான் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நம்ம படிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கினா, ஒரு டாக்டரேட் வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குமோ அன்னைக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த ட்ரைனிங். பாருங்க, எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்று குதிரைகள் பூட்டப்பட்டதான அந்த குதிரைகளை சரியாய் வழிநடத்தி செல்வார் அந்த இளவரசன். அவன் நடக்கும்போது அந்த 12 குதிரை, நீங்க ஒரு குதிரையை ஓடும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா, அவன் 12 குதிரையை வந்து அவன் ஓட்டிட்டு போகணும். அப்புறம் வந்து அந்த யுத்தத்துல எல்லாம் வந்து முன்னாடி நின்று என்ன பண்ணுவானா, அந்த அந்த பட்டைகளை நடத்தி செல்வது, அதான் வந்து அவனுடைய செயலிலும் என்ன பண்ணா வல்லவனானான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இது எல்லா திறமைகள் இருந்தாலும் கூட அந்த 23-24 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க, 40 வயதான பொழுது நினைச்சாரு இல்ல, அங்கிருந்து என்ன பண்ண வேண்டியது, ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஆண்டவர் வந்து பண்றாரு, அவனுடைய அவனுடைய மனசுல இருக்கிற எல்லா, அவனுடைய சரீரத்துல ஓடுகிற எல்லா ஆக்ஷனையும் ஒண்ணும் இல்லாம பண்ண பிறகு ஜீரோ லெவலுக்கு நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில வந்தாதான் ஒருத்தனை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அல்லாம நம்ம என்ன தகுதின்னு நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே ஆண்டுடைய பார்வையில தகுதியே கிடையாது. நான் பிரசங்கம் பண்றதுக்கு, நான் ஊழியம் செய்வதற்கு நான் ஃபிட் ஆயிட்டேன், அவர் என்ன பிரசங்கம் பண்றது, அவரை விட நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் வர்றதே அது தகுதி இல்லை என்பதை குறிக்கிறது. நம்ம என்னை ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. நீங்க கீழே வாசிக்கும் பொழுது, ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்க போகும்பொழுது அவர் ஏதாவது பைபிள் ஸ்கூல்ல எல்லாம் போய் தேர்ந்தெடுக்கல, ஆனா பைபிள் ஸ்கூல் அன்னைக்கு இருந்தது. அந்த கமாலியல்
அன்னைக்கு வந்து மிக பிரபலமான ஒரு போதகர். அவர் வந்து அவர் டீச்சிங் இருக்கும் பொழுது ஆண்டவர் சரி சீசர்கள் வேணும், சரி ஓகே நம்ம பைபிள் ஸ்கூல் போய் தேர்வோம். ஆண்டவர் பைபிள் ஸ்கூல்லாம் போக கிடையாது. அடுத்து நீங்கள் கம்மாக எழுதுகிற காலம் பெற்றவர் தான் நம்முடைய சவுல் என்பதை பார்க்குறோம். சவுல் எல்லா கலைகளையும் பெற்றிருந்தாலும் ஆண்டவர் வந்து அவனை வந்து ரட்சிக்கப்பட்டு வந்து அவனை அழைக்கிறாரு. அழைச்ச பிறகு அவனை வந்து ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் எங்கே அனுப்புனாரு தெரியுமா? அரேபியாவுக்கு அனுப்புகிறார். நீங்கள் கலாத்தியர் 1 3 வருஷம் வனாந்தரத்தில் வச்சு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நீ இந்த ட்ரைனிங்கோடு கூட வந்து ஏன் ஊழியத்தை செய்ய முடியாது பவுல்? நீ என்ன பண்ணணும்? நான் கொடுக்கிற ட்ரைனிங் நீ அனுபவிக்கணும். 3 நல்லா கவனிங்க, கமாலியர்கிட்ட எல்லா சாஸ்திர கலைகளையும் பெற்றதான சவுலையும் கூட ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது எங்க கொண்டு போறாரு? வனாந்திரத்துக்கு. அந்த வனாந்திரத்தினுடைய அனுபவம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்தால் ஒழிய ஆண்டுடைய ஊழியத்தை நாம் செய்யவே முடியாது. நிச்சயமா அந்த வனாந்திரத்தின் அனுபவம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது மட்டுமே ஆண்டவருக்காக முடியாது. இப்ப இயேசுடைய சிவை இன்னைக்கு வந்து இயேசுடைய சீசர்ல வந்து பாருங்க, யாருமே அவங்க பைபிள் ஸ்கூல் படிச்சது கிடையாது. எந்தத்தில் அவங்கள யாரு? மீனவர்கள், வரி வசூலிப்பவர்கள், இப்படிதான் இருக்காங்க. ஏதாவது சபையில வந்து ஒரு டினாமினேஷன்ல போய் அவங்க சேர்ந்தாங்கன்னா இன்னைக்கு சீக்கிரம் எடுத்துருவாங்களா? சீசர்ல சொல்றேன், கண்டிப்பா எடுக்கணும். காரணம் என்ன? ஏதாவது சர்டிபிகேட் பண்ணுவாங்கப்பா. நீ ஒண்ணுமே இல்லாம ஊழியத்தை வந்தோம்னா எடுத்துட்டு போவாங்க? கண்டிப்பா கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில மேன்மையான ஊழியத்தை செய்தவர்களா சீசர். அப்போ இங்க பார்க்கும் பொழுது அப்போ மனுஷனுடைய பார்வை வேற, ஆண்டுடைய பார்வை வேற. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, எக்ஸோடஸ் யாத்ரா 4:10 வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் வந்து முர்ச்சடியில பேசுகிறார். அந்த 80 முடிய போகுது. அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, முர்ச்சடியோடு பேசி உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது சொல்றாரு. பாருங்க வாசிங்க, 10 கர்த்தரை நோக்கி ஆமே நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் எப்படி உள்ளவங்க? 40 எப்படி இருந்தாரு? வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்த மோசே 40 ஆணுக்கு பின்ன போடுறான். காலையில 10 போனாங்கன்னா எப்ப வருவான்னு தெரியாது. ஏன்னா சில நேரத்தில் 2-3 தான் தங்கியிருந்தா அந்த பாலஸ்தீன்ல வருவது வழக்கம். அவன் போவான், போயிட்டு யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருப்பான். மாமனார் வீட்டுல 1 தள்ளி போறதே பெரிய விஷயம். எத்தனை வருஷம்? 40 நினைச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை உடைக்க தீர்மானிச்சாருன்னா அது அவருடைய வித்தியாசமானது. 40 மாமனார் வீட்டுல போட்டு அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணி கடைசியில சொன்ன ஆண்டவரே என்ன பண்ணல, நான் பேசவே முடியாது ஆண்டவர். எப்படி ஆண்டவரே, நான் போயிட்டு பார்வன் கிட்ட போயிட்டு என் ஜனங்களை ஆராதனைக்கணும், ஆராதனைக்கு வீடுன்னு சொல்றதுக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான், அடிச்சு என்ன பத்தி விடுவான், என்ன ஆண்டவரே? அப்புறம் பாருங்க இன்னொரு தகுதி அவர் சொல்றான் பாருங்க, வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 13 வாசிங்க. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு தலைவனாக இருக்க முடியும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஃபிட் இல்ல. ஆண்டவரே அதான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்துல என்னைக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றோமோ அது ஒண்ணுதான் தகுதி. நான் வந்து இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர்லாம் வந்து ஸ்தாபனங்கள்ல நடக்கிற விஷயங்கள் எலெக்ஷன்லாம் வரும்பொழுது, ஏன் எனக்கு தகுதி இல்லையா, நான் ஒரு லீடர்ஷிப் இல்லையா, என்னால பேச முடியாதா, என்ன உடல் நான் தகுதியானவன் என்று சொல்றவங்க ஆண்டவர் முன்பாக தகுதியே இல்லைன்ற தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் அவன் சொல்ற, ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட நீங்க அந்த டீல் பண்ற விஷயங்கள வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறார். ஏ நம்மளா இருந்தா கோபம் வந்திருக்கும். ஆனா என்ன பண்ண, ஆண்டவரே நீங்க அப்படி அனுப்புங்க, இல்ல ஆண்டவரே நான் வரல ஆண்டவரே, வேற எவனா கடைசியில் ஆண்டவர் சொல்ற, சரி ஓகே நான் ஆர்வம் என்ன பண்றேன், உனக்கு வாயால் அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறேன். இப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை உருவாக்க சித்தம் கொண்டுட்டாருன்னா அவன் பின்னாடி வராருங்க. உங்களையும் என்னையும் அப்படிதான் ஆண்டவர் நேசிப்பார். உங்களை கொண்டு சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிச்சாருன்னா உங்களை உருவாக்குவதில் ஆண்டவர் ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா அப்படிங்கறத ஆண்டவர் பின்னாடி வர்றார். நல்லா கவனிக்கணும் பாருங்க, அந்த மோசே அன்னைக்கு அவனை விட்டோம்னா வேற யாருமே கிடையாது. இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும், 400 தான் எங்க பண்ணிருக்கணும், எகிப்தில அடிமையா இருக்கணும். அதான் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை. ஆனா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 430 ஏன் 430 ஆச்சு? 30 எப்படி எக்ஸ்ட்ரா ஆச்சு?
எஸ் அது நல்லா கவனிக்கணும். 40 வயசுல ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு, பாலைவனத்தை கொண்டு வராரு. அந்த 10 வருஷம் போக இவனை உடச்சு சரி பண்ணிடலாம். அப்படின்னா இவனுக்கு 50 வயசு வரும்பொழுது அங்க என்ன பண்ணிடும், 40 வருஷம் ஆயிரும். இவன் ஃபிட் ஆயிரும்னு நினைச்சாரு, ஆனா ஃபிட் ஆகவே இல்லை. இன்னும் 30 வருஷம் என்ன பண்ணிச்சு. அப்ப ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு குறைவு நிமித்தமாக அவ்வளோ ஜனங்கள் 30 வருடம் ஒரு தலைமுறையே மிகப்பெரிய ஒரு வேதனையை சம்பவிக்க, அல்லது அந்த அடிமைத்தனமா இருப்பதற்கு காரணமாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில நீண்ட பிரசங்கம் இருந்தாலும் நேரத்தை விடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மளை புதுப்பிக்க விரும்புகிறேன். அந்த புதுப்பித்ததற்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமா? பாண்டவர் நான் சொன்ன இல்லையா, அந்த முதல்ல நம்ம சந்தித்து சொன்ன விஷயத்திற்படி ஆண்டு முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த பூமி அதற்கு இடம் கொடுக்கலன்னா என்ன பண்ணிருப்பார் ஆண்டவர், எல்லாவற்றையும் பார்க்கிறார். சாயங்காலம் பாயிருச்சு, சாயங்காலம் விடிய காலையை அடுத்த நாள் வருகிறது, அடுத்த நாளுக்குரிய காரியத்தை இரண்டாவது நாள் செய்கிறார், இரண்டாவது நாள் காரியத்தை அதை செய்து முடிக்கிறார், பார்க்கிறார், மூன்றாவது நாள் காரியங்களை செய்கிறார். இப்ப இந்த இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை வந்து ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்றாரு, ஹி வெயிட்ஸ், ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த மூணாவது நாள் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்றார் ஆண்டவர், நாலாவது நாள் செய்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு புதுப்பிக்க அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணணும் விரும்புகிறார். ஆனாலும் அவருடைய கிருபை நிமித்தமாக நம்ம வந்து அதற்கு ஒப்பு கொடுக்கலன்னா இன்னொரு நாள் ஆண்டு காத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு நாள் காத்திருக்கிறார். ஆண்டு சொன்னார் இல்லையா, பிதா அவர்களுக்கு பலனே இல்லை, வெட்டி போடலாம். ஆண்டு சொன்னேன் இன்னொரு வருஷம் இருக்கிற ஆண்டுமே, நான் தண்ணி ஊற்றுவேன், எரு போடுவேன், பலன் பாக்கியம். அந்த எதிர்பார்ப்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். ஆண்டவர் நினைச்ச விதமா நினைச்சு பாருங்க, திரும்பி பார்த்து பார்ப்போமே, ஆண்டவர் நினைச்ச விதம் நான் உருவாயிருக்கிறோமா? ஆண்டவர் டே பை டே ஆண்டவர் சொல்ற, வீக்லி அல்ல, மாசம் இல்ல, வருஷத்துல ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்க ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கும் பொழுது அந்த புதுப்பிப்புகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரிலக்டண்டா இல்லைன்னு சொன்னா நம்ம எதிர்த்து இருந்திருக்கோம். பல நேரங்களில் நம்ம முழுமையா ஆண்டவர் விரும்புறபடி நம்ம மாறல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய துக்கத்தை நாம் தர வேண்டும். முன்னேறலையே அவங்க அவங்க மாதிரி நம்ம முன்னேறல அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கிறோம், நல்லா கவனிக்கணும். ஆனா அவங்க மாதிரி என்னோட கூட ஓடினவங்க, என் கூட படித்தவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கயம் பயமும் கலக்கமும் ஒரு கவலையை நம்ம ஆளுகை செய்கிறது. நம்மோடு கூட ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு முன்னாடி போயிட்டாங்க, எவ்வளவு கிருபை வரங்களா நிரப்பப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவருக்காக எவ்வளவு பிரயோஜனப்படுத்து. நம்மை விட பின்பாக ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம இன்னும் அங்கதான் நம்ம உட்காந்துருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன் இந்த 2020 இந்த கடைசி சந்தர்ப்பம் மிக மேலே. அந்த போதகர் சொல்லும் பொழுது 2 நாள் தான் நடத்தணும் நினைச்சேன் பஸ்டர், ஆனா விசுவாசிகள் எல்லாம் 3 நாள் நடத்தணும் அப்படி விருப்பப்பட்டதுனால 3 நாள் நடத்தணும் சொன்ன. ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய அந்த ஆர்வம், உங்களுடைய ஆண்டவரை நெருங்கணும், ஆண்டவரை சேவிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப சந்தோஷம் தருகிறது. ஆனா அதே நேரத்துல அந்த மாற்றத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற வரை நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உருவாகாது. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்வார். கடலை மூலமா ஆண்டுடைய சம்மதி நம்மை நாம சமர்ப்பிப்போம். பிரியமானவர், இன்றைக்கு நமக்கு தேவை உபதேசம் மட்டுமே. ஒருவேளை பிரீச்சிங் அல்ல நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பாடினதை போல, ஆண்டவரே நமக்கு சோதனம் உதவாத நம்மை ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? He wants to renew us day by day. ஒவ்வொரு நாள் நம்மை புதுப்பிக்க ஆண்டு விரும்புகிறார். அந்த பரிசுத்தாவை நமக்குள்ளே கடந்து வந்து உடனே புதுப்பிக்க விரும்புகிறோம். நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்க நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனா உள்ளான மனுஷன் புதுப்பிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனா ஆண்டவரே? பரிசுத்தாவியானவரே, நீ ஒவ்வொரு பரீட்சையினுடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அதற்கு நான் முற்றிலுமாய் ஆண்டவரே என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமோதி நம்ம சொல்லணுமா? என்னுடைய குறைவுகளை சுட்டி காமிக்கிற மோசே போல ஒவ்வொரு நாளும் தியாகம் நிறைந்த வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் சமர்ப்பணம் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தும் ஆண்டவரேன். உங்களுக்காக நான் எரிந்து அடங்க வேண்டும் ஆண்டவரேன். என்னுடைய அழைப்பை நான் எட்டி விட்டேனா? நீர் எதற்காக அடைத்தீரோ அந்த நோக்கத்தை நான் அடைந்து விட்டானா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவர் நான் உங்களுக்காக செய்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்கிறேன், உமக்காக ஆண்டவர் நான் அர்ப்பணித்திருக்கிறேன், இது போதாது ஆண்டவரே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் போதாது, நான் வளர்ந்தது போதாது, என்னுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டது போதாது, இன்னொரு ஆண்டவர் நான் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா சொத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவர். புதிதாக்கும் பரிசுத்தரே,
புதுப்படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடோ உருவாகும் என்னை உடைத்து வீடோ செயல்படுத்தும் எண்ணிலும் கருத்தம் செயல்படுத்தும் ஆளுவை செய்யும் ஆவியானவரே பலியாய் தம்மே பரிசுத்தமானவரே ஆளுவை செய்யும் வருஷத்துடைய கடைசி நாட்களிலே தேவ சபையில வந்திருக்கிற நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஒப்பு கொடுக்கத்தக்கதான அற்புதமான வசனங்கள். மோசே மூன்று காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன் என்ன என்று சொல்லப்படுகிற அந்த பொசிஷனை அவர் வெறுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நமக்குரிய ஒரு பொசிஷனுக்கு தான் தேடி ஓடிட்டு இருக்கிறோம். எனக்குன்னு ஒரு ஸ்தானங்க, எனக்குன்னு ஒரு நிலை. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருந்தால் அதுதான் 2021 கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு 2021 நமக்கு முன்பதாக ஒரு சாய்ஸ், இந்த நாள் நமக்கு முன்பதாக ஒரு சாய்ஸ், எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? மோசே அந்த பிளஷர்ஸ் தெரிந்து கொள்ளாதபடி பாட அனுபவிக்கிறதை கர்த்தருக்காக தெரிந்து கொண்டான். பிரியமானவர்ல, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை யோசித்து பார்க்கலாம். என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? அன்றைக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கலாமா? கிறிஸ்துவின் இனி வருகிற பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா. எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் அலட்சியமாக்கினான். ஒரு பொசஷன், தன்னை தனக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தமா இருக்கிற அந்த ஆஸ்தியோ அந்தஸ்தோ பொக்கிஷங்களோ, இன்னைக்கு காலையில நம்ம அதை தான் ஆராதித்தோம். கிறிஸ்துவுக்காக குப்பை என்று எண்ணி நஷ்டம் என்று எண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மாலை நேரத்துல மீண்டும் கத்திரதையும் நம்ம கூட பேசி இருக்கிறார். எகிப்தின் பொக்கிஷங்களை அவன் உதறி தள்ளிவிட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்த வாழ்க்கையில நிந்தை அவமானத்தை அவன் தெரிந்து கொண்டான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அந்த ஒரு புதிய வருஷம் முழுக்க முழுக்க நான் உமக்காய் வாழ்கிற ஒரு புதிதாக்கப்படுகிற வாழ்க்கை, ஒரு புதிதாக்கப்படுகிற வாழ்க்கை. வாரந்தோறும் பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனால் மோசேயுடைய காலத்துல பிரசங்கிப்பதற்கு யாரும் கூட இல்லை. சின்ன வயதுல அவன் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் தான் வாலிப வயதுல தீர்மானத்துக்குள்ள பிரதிஷ்டைக்குள்ள கொண்டு வந்தது. யோசேப்பும் அதே தான். அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வார்த்தை சின்ன வயசுல கேட்டவன் அதே வாலிப வயதுல
அந்த பொருத்தனைக்குள்ளே வந்தான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோம்? கடைசி அந்த கவியை நம்ம பாடி புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றிவிடும், உடைத்துவிடும், உருமாற்றும், பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த வரிகள் நம்ம பாடப்போகிறோம். கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்மோடு கூட ஆண்டவர் பேசும் போது நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக, நம்மை கர்த்தருக்கு இன்னும் தகுதிப்படுத்துவதற்காக அந்த மோசேயுக்கு பின்னாடி கர்த்தர் ஓடிக்கொண்டே இருந்தார். அவன் பூரணமாய் தன்னை அர்ப்பணிக்கிற வரைக்கும் நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் பின்தொடர்கிறார். கடந்த வருடங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கிறார். அந்த பூரணமான ஒரு அர்ப்பணிப்பு. எவ்வளவு முறை சத்தத்தை கேட்டிருக்கிறோம், மறந்திருக்கிறோம், ஆனா இன்னைக்கு நாங்க மறக்கல. ஆண்டவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். அந்த பூமி ரெஸ்பான் பண்ணுறது போல நாங்க ரெஸ்பான் பண்ணுகிறோம். ஆண்டவரே மோசே ரெஸ்பான் பண்ணுறது போல நாங்க பண்ணுகிறப்பா. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒருவேளை கண்ணீரோடு தேவ சமூகத்துல நீங்க அறிக்கை செய்து பாட வருவேன். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே பாட வருமன கேளுங்க. ஆண்டவரை பார்த்து புதிதாக்கும் பயன்படுத்தும் செய்யும்